ஹை படிசா. ஸோ இங்கே வந்து காற்று பயங்கரமாக அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா மன்னிச்சிருங்க. அண்ட் ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து 21 சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் ஆஃப் செல்ஃப் மேட் மில்லியனர் அப்படிங்கிற புக்கோட சம்மரியை பார்த்துட்டுருக்கோம். ஸோ 21 சீக்ரெட்ஸில் ஆல்ரெடி 2 சீக்ரெட்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி யுவர் செல்ஃப் அஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட். அதாவது இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கோட் சொல்கிறேன், இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து வந்து உள்ள டீப்பாக போகலாம். என்ன அப்படின்னா, ஐ எம் த கேப்டன் ஆஃப் மை சோல் அண்ட் ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை ஃபேட். அதாவது என்னோட தலை வீதிக்கு வந்து நான் தான் கேப்டன். அதாவது எனக்கு என்ன நடக்குதோ அதுக்கு நான் தான் முழுக்க முழுக்க காரணம். ஸோ இதை ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே வாங்கிக்கோங்க, மொழிக்குள்ளே வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து இப்போது நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால தான் என் லைஃப்பில் வந்து என்னால் சக்சீட் ஆக முடியல, இல்லை இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அதனால தான் வந்து என்னால் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் நபரை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது மூலமாகவோ, இல்லை பர்டிகுலர் இன்சிடென்ட் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், இதனால தான் வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூ கீப் ஆன் கிவிங் எக்ஸ்கியூசஸ் தென் வந்து நம்மளால் வளர முடியாது. ஸோ அதுதான் வந்து இதுக்கு பாயிண்ட். ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர் அண்ட் ஆர் அண்ட் அப்போ வாட் யூ வில் பி. ஸோ மூணுமே, ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, பாஸ்ட்டில் நீங்கள் அப்படி இருந்திருக்கீங்கனாலும் சரி, ப்ரெசன்ட்டில் எப்படி இருக்கீங்கனாலும் சரி, எல்லாத்துக்கும் வாட் எவர் ஐ எம் டூயிங் ஐ எம் ரெஸ்பான்சிபிள். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ தட் இஸ் வாட் மேக் யூ. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஃபியூச்சர் வெர்ஷன் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூசஸ். இதுதான் வந்து நம்ம பிரெயின் ராசி சொல்கிற முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் டாப் 3% ஆஃப் பீப்புள் ஹூ அச்சீவ் சக்ஸஸ் ஆர் கோ டு எ கிரேட்டர் ஃபீட். அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் என்னால் எது முடியும், நான் பண்ணுறதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. அண்ட் சி யுவர் செல்ஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து இப்போ வந்து யாருக்கோ கீழே நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வேறு யாருக்கோ வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட் வச்சுக்கூடாது. யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் யுவர் செல்ஃப். நம்ம வந்து டே பை டே என்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறேன், என்னென்னா மேம்படுத்திக்கிறேன், அதுதான் என்னோட ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்ட் அளவில் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, யுவர் செல்ஃப் இஸ் அன் இண்டிபெண்ட் ஆண்டர்பிரினர். அதாவது யாருக்கும் நீங்கள் டிபெண்ட் ஆகலை, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களால் வந்து அந்த ஒரு ஸ்டெப் அடைய முடியும். அண்ட் ஒவ்வொரு நாளும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி கோல் செட் பண்ணியிருப்பீங்க, நான் சொன்ன ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, யூ மஸ்ட் ஹவ் செட் சம் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதை நோக்கி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூசஸ் அண்ட் ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப் அஸ் அ செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆண்டர்பிரினர். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும், நான் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், ஆல்ரெடி வந்து எனக்கு நான் உழைச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம தேர்ட் சீக்ரெட். ஸோ ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூசஸ் அண்ட் மார்ச் டுவர்ட்ஸ் யுவர் கோல் மக்களே. நெக்ஸ்ட் சீக்ரெட்டில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், நன்றி, வணக்கம் மக்களே.